கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. நம்ம வண்டியில் ஒரு சின்ன வேலை வச்சிருச்சு. சின்ன வேலை தான், ரொம்ப பெரிய வேலை இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த பிளேட் வந்து கட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா, இந்த இடம் கட் ஆகிருக்குது. அதாவது ரெண்டு பக்கமே கட் ஆகிடுச்சு. அது நல்லா டேக் அடிச்சிருக்கிறேன். சரி, நீங்கள் போகிற வரைக்கும் தாங்கட்டும் அப்படின்ட்டு. தாங்குமான்னு தெரியல, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டேன். நம்ம மிஸ், அதாவது புதுசாக நேம் மாற்றின நம்ம பழைய மிஸ் ஸ்டூபிட் பாய் தனா பிளாக்கர் இருப்போம். அவர் வந்துட்டுக்கிறாப்புல. சரிங்க, அவர் நீ வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பக்கம்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடிங் கியர்ஸ் எதுவும் போடல. எப்பவும் போல் கேஷுவலாக கிளம்பிட்டோம். இப்போ நம்ம மிஸ்ஸஸ் ட்ரிப்பிள் பாய் வந்துட்டாப்புலைங்க. புது கேமரா, மைக் செட்டப்பு நல்லா தான் பண்ணியிருக்கிறாப்புல. நல்லா இருக்குது கேமராமு. கை கடக்குமா சின்னதாக இருக்குதுங்க, அதுதான் ப்ளஸ்ஸு. இந்த எல்ஜேயில் பார்த்தீங்கன்னா. சரிங்க, நம்ம இப்போ மருதமலை போக போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ஒவ்வொரு பிளேஸும் ஆரம்பிக்கலான்ட்டு எடுத்தோடனே மருதமலை கிளம்புறோம். வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு இந்த இதே மாற்றணும், ஸ்பீடோமீட்டர் அந்த ஹோல்டர் மாற்றணும். மாற்றிட்டு அப்புறம் தான் வருமே. அப்புறமா இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம தனோ வ்ளாகர் மெதுவாக தான் வருவாப்பில். ஏன்னா போன வீடியோலேயே சொல்லியிருப்பாப்பில், மெதுவாக தான் உனி ஓட்டி ஆகணும்னு இன்ஜின் வேலையை செஞ்சுருக்குறங்காட்டி. மருதமலை பார்த்திங்கன்னா இன்னொரு 46 கிலோமீட்டர் இருக்குதுங்க. என்னென்ன ஒரு சின்ன ஷார்ட் ரைடு போகலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அணைக்கட்டி ரோடு வழியாக போயிட்டுருக்குறோம். தடகம் மெயின் ரோடுங்க, அந்த வழியாக இப்போ போக போகிறோம். இந்த சிக்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போக போகணும். ஒரு 9 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கிட்ட வந்துட்டோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க, ஐ மீன் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. தென் அங்கே வர கோயில் தெரியுதுங்களா. மால் கோயில் அடிவாரத்தில் இருக்கிறாப்பிளையாமா. அப்படியா, சரி போடுங்க. முன்னாடி விடுங்க, கோயில் அடிவாரம் வந்துட்டேங்க. அடிவாரத்துலேருந்து
டோக்கன் வாங்கணும் மாட்டேங்குது. வண்டிக்கு டோக்கன் 10 ரூபாய்ங்களாம்மா. வேறு மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகள் தான். இந்த மாதிரி வண்டி வண்டி வந்து மேலே ஏற்றிட்டு சொன்னாப்புல, பார்த்தா இப்போ மேலே ஏற்றிட்டு இருக்கிறாப்புல. மெதுவாக தான் உருட்டு வாப்பில், வேகமாக போக போக மாட்டாப்புல, அது உறுதி. ஒரு நல்ல ஏத்தமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது இடம், இடமே நல்லா இருக்குது. காதெல்லாம் அடைக்குது, ரிலீஸ் ஆயிடுது. வடிவேல் காமெடியோட ஆகி போகுது, அடைக்குது, ரிலீஸ் ஆகுது. பாருங்க ஹைட்டு, செம்ம ஹைட்டு மேலே ஏறி இருக்கிறோம். முதல் உதவி மருத்துவ மையம். சரிங்க, நீங்கள் அப்படியே மேலே ஏற எடுத்துகிட்டு போகிறோம். இடம் சூப்பராக இருக்குது. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிட்டு ஒரு கோவில் இருக்குது. சரி, அப்படியே அங்கே கீழே இறங்கலான்ட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த சன்னிதானம் தெரியுதுங்களா, சன்னிதானத்துலேருந்து பின்னாடி பின்னாடி வரையே இறங்கணும். பகுதிங்கிறது அருமையாக இருக்குதுங்க. வேறு கேமரா பார்த்துட்டு இறங்கணும், குப்பறதை ஒழுவானு. இந்த படிக்கட்டு ஏறி இறங்குறது மட்டும் ஒரு வழியாகிடுது. கேட்டா வயசாயிடுதுங்கிறாங்க என்னைய. உண்மைதானே அது. நீங்கள் இதுதான் பாம்பாடி சித்திர கோயில். இது மலைக்கு நடுப்புல இருக்கிற மாதிரி இருக்குது. கைஸ் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. அடுத்தது வணிக ஈசா கிளம்புறோம்.